ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கொடி. இந்த வெள்ளரிக்காய் கொடி பார்த்தீங்கன்னா இதோட விதைகள் போட்டு முளைத்தது தான். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு சொரசொரப்பு தன்மையாக இருக்கும். பின்பக்கமாக பார்த்தா நல்ல ஆரோக்கியமாகவே செடி வளர்ந்துருக்குங்க. இது வந்து இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் விதைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து பாக்கு மரத்துக்கு கீழே, பாக்கு மரத்துக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து நம்ம உரங்கள் கொடுப்போம் இல்லையா, அதனால் நான் வேறு எந்த இடத்துலையும் போடாமல் அந்த இடத்துல லேசாக கொத்தி விட்டுட்டு போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நாளடைவில் நல்லா அந்த செடி முளைச்சி வந்துச்சு. கொஞ்சம் ஒரு கையளவுக்கு வரும்போதே நான் நல்ல மண்ணை சுற்றி போட்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே வந்தேன். இந்த இடத்துல எப்போவுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் அடுப்படி பக்கம் வந்து இறங்கி வர்ற இடமா இருக்கும், கொஞ்சம் தூரம் அதுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஏதாவது கழுகுற தண்ணி, அரிசி கழுகுற தண்ணியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஏதாவது எக்ஸ்ட்ரா காய்கறி நறுக்கிற தண்ணியெலாம் கொண்டாந்து இங்கே தான் ஊற்றுவேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை இந்த செடியும் இருக்கும். அதில் வந்து படட்டி கொடுத்துட்டேன். அப்படியே வேறு எங்கேயும் மாற்றி நட்டோன்னா அது வளருதோ வளரலையோ அப்படின்ட்டு இந்த திருநீற்று பச்சிலை செடியிலே அது வந்து வளர்ந்து லேசாக வந்து அந்த கொடி வந்து வளர்ந்து போணுச்சு. சரின்ட்டு நான் அதையே வந்து ஒரு தாங்க மரமாக இருக்கட்டும்னு அதை விட்டுட்டேன். நல்லாவே சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய பிஞ்சுக்கள் பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருக்கு. இதுக்கு உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழு உரமே தாராளமாக போதும், நல்லாவே காய்க்குது. இதுக்கு வந்து தொழு உரமும் அதேமாரி வேப்பம்புண்ணாக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த பாக்கு மரத்துக்கு போட்டது தான், வேறு எதுவுமே போடலை. நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த பிஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு புள்ளி புள்ளியாக இருக்குது. நான் வேறு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டதுக்கு இது வந்து முள் வெள்ளரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறையா கலந்து அம்மா வந்து விதைகள் கொடுத்தனால எந்த விதைகள் அப்படின்னு என்னால் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முடியலை. அப்புறம் பூவும் இலையும் பார்க்கும்போது வெள்ளரிக்காய் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு புள்ளி மாதிரி வந்துச்சு. அப்புறம் அப்படியே விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு லேசாக கையால் தேய்ச்சி பார்த்தாலும் அது போகலை. அதுலேருந்து அதிலே இருக்கிற ஒரு இது அந்த மாதிரி தான் அந்த வெள்ளரிக்காய் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. நிறைய வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு, அதே மாதிரி பூக்களும் விட்டுருக்கு. இதுதான் அதோட இடம், அது மெயின் அந்த தண்டு பகுதி இந்த பாக்கு மரத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்படியே கீழே படர்த்தி கொடுத்தோன்னா எங்கும் பரவி அது அப்படியே இதாகிரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த செடிக்கே படர்த்தி கொடுத்துருக்கேன். இதில் காயும் பிடிச்சிருக்குங்க, நல்லாவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். ரொம்ப அதிக பராமரிப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை. நான் வந்து உரங்கள்னு இதுக்கு போடவே இல்லை. ஏன்னா அந்த பாக்கு மரத்தில் போட்டால் அந்த உரங்கள் தான், வேறு எந்த உரங்களுமே கொடுக்கல. தண்ணி மட்டும்தான் எந்த இடத்து எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் ஒரு பிஞ்சு வச்சுருக்கு, பாருங்கள் காற்றே. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்போதும் நான் காட்டினேன் இல்லையா, அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன், ஒரு மாதிரி குத்து குத்தாக இருந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு ஒரு புள்ளி புள்ளியாக இருக்குது. ஆனால் பெருசானதுக்கப்புறமும் அது வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் எந்த காய்கறி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, கட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள இது பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பிஞ்சிலையும் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிஞ்சில் வந்து கருப்பு கலரில் இல்லைங்க, கொஞ்சம் வெள்ளை கலர் அந்த பச்சையும் கலந்த மாதிரி தான் இருக்குது அந்த புள்ளி புள்ளியாக. அது வந்து அந்த பிஞ்சிலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது அது முள் வெள்ளரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இது என்ன வெள்ளரிக்காய் அப்படின்னு டவுட்டாகவே தாங்க இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடிச்சி தும்பமுலையாக குட்டி குட்டி பிஞ்சு வெள்ளரிக்காய், அது கிடைக்கவே கிடைக்காது. அதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த வெள்ளரிக்காய் இல்லை, இது கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. நான் வந்து அந்த நம்ம சாம்பாரில் அப்போ பார்த்திங்களா அந்த வெள்ளரிக்காய் அப்படின்னு நினச்சேன், அதுவும் இல்லை. சரி விட்டு பார்ப்போமே அப்படின்னு விட்டு பார்த்தேன். பிஞ்சில் பறிக்கலை, கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டு பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த அடியில் வந்து ஒரு பிஞ்சு இருந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டேன். விட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக வந்திருக்குது. கொஞ்சம் தரமாக பார்த்திங்கன்னா வெள்ளரியோட இலைகள் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா அதிகம் தண்ணி இருந்தாலும் இல்லை அதிக வெயில் இருந்தாலும் தண்ணி பத்தாட்டியும் அந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். அதனால் பார்த்து நம்ம தண்ணி பக்குவமாக விட்டோன்னா நல்லாவே சூப்பராக வளரும். ரொம்ப சொத சொதன்னு தண்ணி இல்லாமல் கரெக்டான எப்போவுமே ஒரு ஈரப்பதம் இருக்கிற தரையில் வச்சாலே போதும், நல்லாவே வளரும். இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. நீங்கள் நடப்புறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா நல்லா வந்து மண்ணை கிளறி விட்டுட்டு தொழு உரம், ஆட்டு மாட்டு சாணம் ஏதாச்சும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மண்புழு உரம் போட்டுட்டு கொஞ்சம் வேப்பம்புண்ணாக்கம் சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு விதைகளை தூவி விடுங்க. டைரெக்டாகவே அந்த நம்ம எந்த இடத்துல வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலையே கூட அதை வந்து அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு மண்ணை லேசாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் செடி சூப்பராக வளர்ந்துடும். நிறைய விதைகள் போட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியமான உள்ள செடிகளை வச்சுட்டு மற்ற செடியை வந்து பறிச்சிடலாம். இது மாதிரி கட்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம்
அது வந்து வளர வளர பார்த்திங்கன்னா தொங்கி போயிடும், கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த திருநீட்டு பச்சிலை செடியோட அந்த பாக்கு செடியும் சேர்த்து வந்து கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கத்தியில் கட் பண்ணுறேன், இப்படி பண்ணாதீங்க, சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து காய்கறி கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காய்கறியோ வெண்டைக்காய் எதாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்கும். பாருங்கள் நல்லாவே பெருசாக இருக்குது, என் கையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதை ஒரு பக்கத்துலேயே வச்சு காட்டுறேண்ணா, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அது ரொம்ப குட்டியாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. அது இப்போ பச்சை கடலில் இருக்குது பார்த்திங்களா குட்டியாக, அதுவும் பறித்து சாப்பிட்லாம். இதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து வெள்ளரி பழம் அந்த நம்ம வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் வந்து பழுக்கவும் விடலை, கொஞ்சம் காயாக இருக்கும்போதே நான் பறிச்சிட்டேன். இது வந்து பழுக்க விடலை, அடுத்ததை பார்ப்போம் அதை பழுக்க விடலாமா என்னென்னு, இல்லைனா விதைகளுக்கு சேகரிச்சுக்கலாம் இல்லையா, அதனால் அதை விட போகிறேன். நம்ம வந்து சர்க்கரையெல்லாம் போட்டு திம்போம்ல அந்த வெள்ளரி பழம் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வளரும்போது இந்த இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இந்த காட்டுகளெல்லாம் வளரல, அந்த வெள்ளரிக்காய் வளர்ந்துருந்துச்சு, அதெல்லாம் பறித்து போட்டுட்டோம். நாங்கள் அதை தான் இருக்கும்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா இந்த வெள்ளரிக்காய் நிறைய விதைகள் வந்து நான் மிக்ஸாக போட்டு கலந்து போட்டனால தான் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சாலட் வெள்ளரிக்காய் இருக்குது பாருங்கள், அது மாதிரியும் இருக்குது அதோடய ருசி. அதனால் ரெண்டுக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா அந்தளவு ரொம்ப பெருசாகவும் இருக்கிறது இல்லையா, அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து இப்போ கட் பண்ணேன், கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தோலை மட்டும் சீக்கிட்டு நம்ம வெள்ளரிக்காய் கடிச்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக கரமரான்னு இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுங்க. அதோடய விதை பார்க்கும்போது நம்ம வெள்ளரி பழத்தோட எல்லாம் எனக்கு தோட்டம் எல்லாமே பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வெள்ளரி பழம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொடுக்குற கமெண்டில் நான் அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட விதை பாருங்கள், அதையும் பார்க்கும்போது வெள்ளரி பழத்தோட விதை தான். நம்ம சர்க்கரை நாட்டு சர்க்கரைலாம் போட்டு இதில் சாப்பிடுவோம் இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓலையில் கட்டி தருவாங்க, இங்கெல்லாம் அது கிடைக்கிறதில்ல. ஆனால் இதில் கொஞ்சோண்டு வந்து ஒரு பீஸ் எடுத்து நான் சாம்பார் வச்சு பார்த்தேன், அந்தளவு நல்லா இல்லை. அது வந்து ஒரு நெய் சேர்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி ருசியில் இருந்துச்சு. அந்தளவு எனக்கு பிடிக்கிறேன்னு தான் சொல்லணும். வந்தபடி சூப்பரான ஒரு காய், நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் பச்சையாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.